மரணத்திற்கு பின்பும் மனிதன் வாழ்கிறான் என்பதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு ஆதாரத்தை தான் கடந்த வீடியோவில் பார்த்திருப்பீர்கள். மனிதன் இறந்த பின்பும் மனித வாழ்க்கை வேறு ஒரு பரிமாணத்தில் தொடர்கிறது என்கிறார்கள் அமானுஷ்யத்துறை ஆராய்ச்சியாளர்கள். நம்முடைய இந்த சதையினால் ஆன உடலுக்குள்ளே இதே போன்ற ஆனால் மிகவும் நுண்ணியதான ஆவியுடல் உள்ளது என்று கூறுகிறார்கள் இதனை பற்றி ஆராய்ந்தவர்கள். இந்த ஆராய்ச்சியில் குறிப்பிடத்தக்கவர்கள் டாக்டர் ரேமண்ட் மூடி, எலிசபெத் குப்ளர் ராஸ் மற்றும் டாக்டர் கார்லிஸ் ஓசிஸ். இந்த மூன்று பேருடைய ஆய்வுகளும் மரணத்தின் பின் உள்ள மனித வாழ்வை பற்றியது. டாக்டர் ரேமண்ட் மூடி 1975 எழுதிய லைஃப் ஆஃப்டர் லைஃப் என்ற புத்தகம் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. மரணத்தின் விளிம்பு வரை சென்று சில வினாடிகள் முதல் சில நிமிடங்கள் வரை இதய துடிப்பும் மூச்சும் நின்று போய் பின்பு மீண்டும் உயிர் பெற்ற மனிதர்களின் மருத்துவமனைகளின் ஆவணங்கள் மூலம் கண்டறிந்து பேட்டி எடுத்து அவற்றை மீண்டும் சிகிச்சை செய்த மருத்துவர்களின் கருத்துகளுடன் ஒப்பிட்டு ரேமண்ட் மூடி ஆழமான ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார். மரணத்தை எட்டி பார்த்த 150 நபர்களை வைத்து பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்த ஆராய்ச்சிகளை தன் புத்தகத்தில் விரிவாக ரேமண்ட் மூடி எழுதியிருக்கிறார். மரண விளிம்பு அனுபவம், அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற சொற்றொடரை முதலில் உபயோகப்படுத்தியது ரேமண்ட் மூடி தான். அந்த சொற்றொடரே இன்று வரை இது குறித்து ஆராயும் ஆராய்ச்சியாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. அவர் ஆராய்ச்சி செய்த அந்த 150 பேருமே பலதரப்பட்ட மனிதர்கள். ஆனால் அவர்கள் சொன்ன அனுபவங்களில் சில அனுபவங்கள் ஒரே மாதிரியாக இருந்தன. பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த அந்த மனிதர்கள் சந்தித்த அனுபவங்களை பற்றி அவர் தன் நூலில் வியப்புடன் கூறுகிறார். ஆவியுடலில் பயணம் செய்து மீண்டும் உடலோடு இணைந்து வாழும் மனிதர்களின் அனுபவங்களை ஆராய்வதில் டாக்டர் எலிசபெத் குப்ளர் ராஸ் ஆர்வம் காட்டினார். ஆரம்பத்தில் இதுபோன்ற விஷயங்களை இவரே நம்பவில்லை. ஆனால் இவருக்கே இத்தகைய அனுபவங்கள் ஏற்பட்டன. இப்படி ஆவியுடலில் பயணம் செய்து முன்பே மரணம் அடைந்த தமது நோயாளிகளில் சிலரை ஆவிகளாக சந்தித்ததாகவும் இவர் கூறியுள்ளார். மரணத்தை பற்றியும் ஆவிகளை பற்றியும் தீவிரமாக ஆராய்ந்த இவர் 4 புத்தகங்களை எழுதியுள்ளார். 1962 தான் இத்தகைய ஆராய்ச்சிக்கு திட்டங்கள் முறையாக்கப்பட்டன. அமெரிக்காவில் மட்டுமல்ல வேறு ஒரு நாட்டிலும் ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்று டாக்டர் கார்லிஸ் விரும்பினார். கடைசியில் அமெரிக்காவில் நியூயார்க்கை சுற்றியுள்ள 5 மாநிலங்களும் வட இந்தியாவும் ஆராய்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டன. டாக்டர் கார்லிஸ் உடன் எர்லண்டர் ஹெரால்டுசன் என்ற ஆய்வாளரும் இணைந்து கொண்டார். இருவரும் சேர்ந்து பல்வேறு டாக்டர்களையும் மனோதத்துவ நிபுணர்களையும் உடலியல் அறிஞர்களையும் சந்தித்து இந்த ஆராய்ச்சி திட்டத்திற்கு முறையான வடிவம் கொடுத்தனர். 5000 டாக்டர்களும் 5000 நர்சுகளும் ஆய்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாக்டர் யமுனா பிரசாத், பரமேஸ்வர் தயாள் ஆகியோர் இந்திய குழுவிற்கு தலைமையேற்றனர். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை உள்ள உத்தரப்பிரதேசம் முக்கியமானதாக கருதப்பட்டது. உயிர் துடிப்புகள் நின்று கடினமான முயற்சிக்கு பின் மீண்டும் உயிர் பிழைத்தவர்கள் அனுபவங்களை கேட்டறிந்து ஆராய்தல், மரணப்படுக்கையில் இருக்கும் நோயாளிகளின் மனோநிலை மாறுதல்களை தொடர்ந்து கவனித்தல், கடைசி நேரத்தில் மரணப்படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் இறப்பதற்கு முன்பு விவரிக்கும் காட்சிகளை பற்றிய விவரங்களை சேகரித்தல், மரணத்தின் பின் உள்ள மனித வாழ்க்கையை பற்றி ஆதாரத்துடன் வெளிப்படுத்துதல் ஆகியவற்றை இந்த குழுவினர் மிக கவனமாக ஆய்வு செய்தார்கள். இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் 35,540 பேர்களின் அனுபவங்களை ஆராய்ந்து 50,000 மேற்பட்ட தகவல்களை சேகரித்தனர். இந்த ஆராய்ச்சிகளின் முடிவில் பல பிரமிக்கத்தக்க தகவல்களை இந்த குழுவினர் வெளியிட்டனர். அப்படி என்ன அதிசய தகவல்கள் என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பயணிப்போம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுடன்.